Hello friends, welcome to our channel Snacks Box. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அது சூடானதும் கால் கப் பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷன் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதனால் டேஸ்டில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. ஸோ பாதாமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துட்டு தனியாக பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாதாம் வந்து நல்லா ஆறட்டும். இதை தனியாக வச்சுட்டு நம்ம அதே கடாயில், அதே மாதிரி எந்த கப்பில் கால் கப் பாதாம் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இந்த நிலக்கடலை ஏற்கனவே வறுத்திருந்தாலும் இப்போ கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு பாதாம் எடுத்து வச்சிருந்த பிளேட்லேயும் இதையும் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை அதிகமாக சேர்த்த வேண்டாம். பாதாமை ஸ்கிப் பண்ணிங்கனாலுமே நம்ம வந்து அரை கப் நிலக்கடலை மட்டும் சேர்த்துனா போதும். ஏன்னா நிறைய சேர்த்துனோன்னா ராகி லட்டு வாசம் வராது. ஸோ இது கூட ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் ஏலக்காய் தூளாக இல்லைனாலும் மூணு ஏலக்காய் வறுக்கிறப்ப சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம வந்து அரை கப் நிலக்கடலை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். ஃப்ளேமை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மாவு கருகிரும். ஸோ இதனெல்லாம் வறுத்துக்கலாம். ஃப்ளேமை கம்மியாக வச்சு கைவிடாமல் கட்டிகள் இல்லாமல் வறுத்து பாருங்கள், அதோட கலர் அதோட வாசனை மாறி வர்றப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம இந்த மாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு கப், அதே கப்பில் ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் இந்த ஜாகரி யூஸ் பண்ணி மாவு ஃபுல்லாக உருண்டை பிடிக்க போகிறதில்ல. இது டேஸ்ட்டுக்காக சும்மா கரைஞ்சி வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது நல்லா ஆறிடுச்சு. பாதாமும் நிலக்கடலையும் சும்மா கொரகொரப்பாக மட்டும் அரைச்செடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுப்பாக போயிடுச்சுன்னா நாக்கில் ஒட்டும் இல்லைங்களா. ஸோ இந்தளவு அரைச்செடுத்து அதையும் ராகி மாவோட சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதையும் சேர்த்து சூடாக இருக்கும். ஸோ கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறுனதையும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுடு தண்ணி தான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி பாகு காய்ச்ச வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரே இதாக ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு நல்ல பதம் வந்ததையும், நம்ம ஏன் பாகில் நிறைய தண்ணி ஊற்றி காய்ச்சி உருண்டை பிடிக்கலைன்னா அது டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி, சும்மா நாலு நாலு உருண்டைக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க. நம்ம சுடுதண்ணி ஊற்றி உருண்டை பிடிக்கிறப்ப மட்டும்தான் சாஃப்ட்னஸ் நம்ம பாகுவை விட இதில் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் நான் நல்லா கொதிச்ச தண்ணியை ஊற்றி உருண்டை பிடிச்சிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி எடுத்துக்கிறது நல்லதுங்க. இது வந்து தாராளமாக 10 நாள் வரைக்கும் வெளியவே வச்சு சாப்பிட்லாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ராகி லட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.